Hi friends, welcome to Sahana's Homestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம். ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன், கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், ஆயில், கீ, பட்டை, ஏலக்காய், சில்லி, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா சின்ன சின்ன நீளமாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போவுமே ரைஸ் வந்து அட்லீஸ்ட் 1 ஹவர் ஊற வச்சுருக்கணும். அதே மாதிரி இதையுமே 1 ஹவர் பிஃபோரே நம்ம ஊற வச்சுருக்கணும் இந்த பீன்ஸையும். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன், ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீ வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் வச்சுருந்தோம்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டா ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். மோஸ்ட்லி பிரியாணி பண்ணுறதுக்கு ஆனியனோட கலர் வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் வளரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைம் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட்டும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடணும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் மசாலாலாம் குக் ஆகி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கும். இந்த டைம் நம்ம கர்ட் சேர்த்துக்கலாம். கர்ட் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாலாம் நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு ரெடி ஆகி வர டைம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசி அப்படின்னா 3 டம்ளர், 3 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வெந்துடும், இப்போ பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் நம்ம ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வேணும்னா சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸும் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா கொதிக்கும். இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தா ஒரு 70% வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைம் நம்ம சிம்மிலே வச்சு அகெயின் வந்து குக் பண்ணணும். இப்போ பார்த்தா தெரியும் நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக 2-3 பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்போம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம். இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணியோடு ஆட் பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம ஆயில் வந்து சூடானதும் நம்ம பிரெட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரெட் வந்து இதே மாதிரி போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ அதனால் இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணியோட இந்த ப்ரெட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா தெரியும் அந்த ப்ரெட்லேயும் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா நம்மளுக்கு இன்னையோட சூப்பரான பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.